நாமல் ராஜபக்ஷ தான் ஒன்றும் செய்யப்பட மாட்டோம். அப்போ ஒன்று அப்பனட்ட நாங்கள் கேட்கணும், 13+ என்ன அர்த்தம் என்று சொல்லுண்டு, ப்ளஸ் என்றன ஏமாத்தினாய். திருப்பி அடி வாண்டி கொண்டு ஓடி போய் என்ன நக்கரக்கா போய் நிற்கிறது, என்ன எல்லாம் அவரோட சேர்ந்து என்ன உறிஞ்சி விட்டுட்டு பயிலாட போயிருவோம். தமிழர் எல்லாரும் சேர்ந்து ஏமாறுறதுக்கு ஒரு அளவு இருக்கணும். அதை இது வேறோட எப்போ புரிய போகிறார்கள்? இப்போ இன்றைக்கு 9வது ஜனாதிபதி தேர்தல், இது என்ன சொல்லிடுற பாப்பா, 21வது தேதிக்கு எந்த கட்சி என்று ஆதிக்கிறான் சொல்லி போட்டு அதுக்கு பிறகு கதை விடுவோம். இவர் சொல்கிறாள் கையை காட்டுறது வெள்ளி வேற ஏதோ பேரோட பிறகு தெரிய வரும், 22வது எங்களுக்கு தெரிய வரும். போர் நடந்து கொடுத்த பொழுது முத்த வழியில் கொழும்புக்கு காலி முத்தடலே வச்சொன்னாய், இந்தியா மாதிரி ஒரு முறையை கொடுக்க வேண்டும், ஆனந்தங்கரி ஆதரிக்கிறார் அது மாதிரி நான் கொடுக்க வேண்டும், தமிழர் அரசியலில் இருக்கிறார் டக்ளஸ் தேவானந்தா என்னுடைய அமைச்சர் இருக்கிறார், இந்தியா மாதிரி முறையை கொடுப்போம் என்று. எங்கே ஏமாற்றுக்கள் போதும் போதும், காது பொத்தியாச்சு. முதுகெலும்பு இல்லாத தமிழரசு கட்சி, ஒரு பொதுமக்கள் வாக்கெடுப்பு இல்லாமல் சுயநிர்ணய உரிமையை அடைய முடியுமா என்று சொல்லிட்டு பார்ப்போம். நாங்கள் எல்லாம் அரசியலை விட்டே போகிறோம், முட்டுக்காலில் நின்று விட்டு நாங்கள் போகிறோம், முழு உடுப்பையும் காட்டி அறிஞ்சு விட்டு போகிறோம், சுயநிர்ணய உரிமையோ வேண்டும் இனிமேல் கதைக்கூடாது. நீங்கள் தமிழ் கட்சி சுதந்திரன் அவர் இடுபடிவால் அதுதான் சொல்லுவார், அவருக்கு 60 கோடி கொடுத்துருக்கு, இப்படி எத்தனையோ எல்லாம் மேலாளர்களோடும் கீழாளர்களோடும் எல்லாம் நடத்தி நாசம் இறங்கும். ஆனால் தமிழ் மக்களை பொறுத்தளவில் ஆரம்பிக்க போராட்டங்கள் ஆரம்பிக்க என்ன சொல்லப்பட்டது, இவரால் முடியாது, முப்படைகளையும் கொண்டு வந்து ஒரு நடைமுறை அரசாங்கத்தை கட்டி எழுப்பி இன்றைக்கு சர்வதேசத்தில் இன்றைக்கு கொண்டு வர்ற அளவுக்கு போராட்டம் வளர்ந்தது. இன்றைக்கு எத்தனையோ நாட்டு பிரதமர்கள் இனப்படுகொலை சர்வதேச நீதி வேண்டும் என்றதை வந்திருக்கிறார் என்றால், அமெரிக்க காங்கிரஸிலேயே ஒரு சுதந்திரத்துக்கான பொதுமக்கள் வாக்கெடுப்பு வர வேண்டும் என்ற 10 பேரோட ஒரு தீர்மானம் வந்திருக்கிறேன் என்றால், அந்த தீர்மானம் நிறைவேறியிருந்த நிலைமைக்கு நாங்கள் அனுசரணையாக சாதகமாக செயற்பட வேண்டும். அதில் நாங்கள் சொல்ல இங்கே கண்டு வேண்டாம் சிரிஞ்சு போட்டு திருப்பியும் அடி வாண்டி கொண்டு ஓடி போய் என்ன நக்கரக்கா போய் நிற்கிறது. நிர்ணய உரிமை, தேசியம் தாயகம் சுயநிர்ணய உரிமை என்ற நாடகத்தை, அந்த வார்த்தையை நீ உச்சரிக்க வேண்டாம், பிரசரிக்க வேண்டாம் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். உங்களுக்கு ஆதரவு இருக்கலாம், அது வராது, நீங்கள் தான் பெரிய கட்சியாக இருக்கலாம், இருந்துட்டு போங்க, அதில் பிரச்சனை இல்லை. ஆனால் சுயநிர்ணய உரிமைக்கான விளக்கத்தை நீங்கள் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறீர்கள் என்பது தான் எங்களுடைய கருத்து. இன்னும் எல்லாம் அவரோட சேர்ந்து என்ன உறிஞ்சி விட்டுட்டு பயிலாட போயிருவோம் தமிழர் எல்லாரும் சேர்ந்து. ஆ, ஏமாறுறதுக்கு ஒரு அளவு இருக்கணும். அதை இது வேறோட எப்போ புரிய போகிறார்கள்? இப்போ இன்றைக்கு 9வது ஜனாதிபதி தேர்தல், இது என்ன சொல்லிடுற பார்ப்போம், 21வது தேதிக்கு எந்த கட்சி என்று ஆதிக்கணும்னு சொல்லி போட்டு அதுக்கு பிறகு கதை விடுவோம். இவர் சொல்கிறாள் கையை காட்டுறது வெள்ளி வேறு ஏதோ பேரோட பிறகு தெரிய வரும், 22வது எங்களுக்கு தெரிய வரும். அவர் ஓட்டை அடிவண்ண காரை கொண்டு தெரிகிறார், ஆள் இல்லையா, அவரை தான் நம்பி போட்டியர் 2010 15 அன்ன திருப்பி அன்ன பட்சியை கொண்டு வந்து சஜித்துக்கிட்டால, இப்போ அன்ன பட்சி இப்போ சாப்பாடு இல்லாமல் இருக்கோ தெரிய இல்லை, அதில் அன்ன பட்சிக்கும் குரங்கம்மா வந்துட்டு தோ தெரிய இல்லை. ஆ, இப்போ வந்து வருது அவர் டெலிஃபோன் பண்ணி வாரி வர்றார், இவர் இங்கால ஐயா எவர் வந்தாலும் தமிழ் பொது வேட்பாளரை நாங்கள் ஆதரிக்கின்றோம் என்றது உலகத்தை காட்டுவதற்கு அது நல்ல விடயம் என்பதுதான் என்னுடைய கருத்து. உங்கள் பேரில் எங்கள் தெரிவென்று செய்கிறோம், அது பிள்ளை மக்களுக்கு என்ன தேவை என்பதை மக்கள் தீர்மானிக்கிறது தான் பொதுமக்கள் வாக்கெடுப்பு. எங்கே இல்லையென்று சொல்லிட்டு பார்ப்போம், அரசியலை விட்டே நாங்கள் போகிறோம், தவிர எங்களை கட்சியை கலைச்சிட்டு நாங்கள் போகிறோம். குறிப்பாக இன்றைக்கு இலங்கையினுடைய 9வது ஜனாதிபதி தேர்தலை இந்த நாடு செப்டம்பர் 21வது தேதி எதிர்கொள்ளப் போகிறது. இப்பொழுது நடைபெறப் போகின்ற இந்த 9வது தேர்தல் சம்பந்தமாக பல்வேறு அரசியல் புரசல்களுக்கு மத்தியிலே இப்பொழுது தமிழ் பொது வேட்பாளர் ஒருவர் நிறுத்தப்பட்டிருக்கிறார். 7 தமிழ் கட்சிகளின் சார்பிலும் அதே போல் சிவில் அமைப்புகளின் சார்பிலும் சேர்த்து நிறுத்தப்பட்டிருக்கிறார். பிரச்சார நடவடிக்கைகளும் ஓரளவு ஆரம்பிக்கப்பட்டிருந்த சூழ்நிலை ஏற்பட்டாலும் இன்னமும் தேர்தல் அறிக்கை எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ வெளிவரவில்லை, தேர்தல் விஞ்ஞாபனம் வெளிவரவில்லை. அதில் என்ன வரப்போகின்றோம் என்றுதான் முக்கியமான விடயம், என்ன கோரிக்கையை நாங்கள் வைக்கப் போகின்றோம் என்றான் முக்கியம். அவர்களும் கேட்டார்கள், நாங்களும் கேட்டோம் என்று கேட்பதிலே விஷயம் அல்ல. இதிலே சிங்கள தமிழர் பிரச்சனை அல்ல, இதிலே இலங்கை தீவுக்கு இலங்கை இதுவரை சுதந்திரம் கிடைத்ததாக அவர்கள் சொல்லி 76 ஆண்டுகள் கடந்து இலங்கை தீவுக்கு குடியரசாக்கப்பட்டு இன்றைக்கு 50 வருடங்களுக்கு மேலே 72வது ஆண்டு என்றால் 52 வருடங்கள் கடந்த சூழ்நிலையிலும் புதிய அதாவது நிறைவேற்று ஜனாதிபதி முறை அமலுக்கு வந்து 46 ஆண்டுகளை கடந்த சூழ்நிலையிலும் இலங்கை இனப்பிரச்சினைக்கு இதுவரை தீர்வில்லை.
அதை பற்றி நாங்கள் தொடர்ந்து பேசிக்கொண்டிருப்பதிலே அர்த்தமில்லை. 8 ஜனாதிபதி தேர்தல்கள் கடந்துவிட்டன. இப்பொழுது நாங்கள் சொல்ல வேண்டிய ஒரு செய்தி, இலங்கை அரசாங்கத்துக்கு எந்த செய்தியும் இல்லை, சிங்களவர்களுக்கும் செய்தி இல்லை. இலங்கைக்குள்ளே இனி அரசியல் தீர்வு இல்லை என்ற ஒரு உறுதியான நிலைப்பாட்டுக்கு ஈழத்தமிழினம் வந்திருக்கின்றது என்ற செய்தியை அகில உலகுக்கும் சிவண்ட சிங்கள மக்களுக்கும் இலங்கை ஆட்சியாளர்களுக்கும் நாங்கள் தெரியப்படுத்த முடியும். இதிலே நாங்கள் ஒரு எங்களுடைய தேர்தல் அறிக்கையிலே நாங்கள் நீண்ட காலமாக தந்தை செல்வா ஆரம்பித்த காலத்திலிருந்து தேசியம், தாயகம், சுய நிர்ணய உரிமை என்று பேசப்படுகின்றது. சுய நிர்ணய உரிமை, செல்ஃப் டிட்டர்மினேஷன், ஒரு இனம் தன்னை தானே தீர்மானிப்பதுதான் சுய நிர்ணய உரிமை. 51ஆம் ஆண்டிலே இலங்கை தமிழரசு கட்சியினுடைய முதலாவது தேசிய மாநாடு திருவண்ணாமலையில் நடைபெற்ற பொழுது கூட சுய நிர்ணய உரிமையை பற்றி பேசப்பட்டிருக்கிறது. பிரித்தானியாவுக்கு தந்திகள் அனுப்பப்பட்டு கோரிக்கைகளாக வர ஜிஜி பொன்னம்பலம் போன்றவர்களால் அனுப்பப்பட்டிருந்தது. பொது வாக்கெடுப்பு என்றும் ஒரு விதத்தை சொல்லியிருக்கார்கள். நாங்கள் இன்றைக்கு கேட்க விரும்புவது, சர்வஜன வாக்கெடுப்பு என்பது அந்த மக்கள் தாங்களுடைய தலைவிதியை தாங்களே தீர்மானிப்பதுதான் ஒரு சுய நிர்ணய உரிமை, செல்ஃப் டிட்டர்மினேஷன். வெளிநாடுகளிலே 18 வயதுக்கு மேற்பட்ட ஒரு பிள்ளை, ஆண் பிள்ளையாக இருக்கட்டும் பெண் பிள்ளையாக இருக்கட்டும், 18 வயதை கடந்ததன் பின்னர் அந்த பிள்ளைகளுக்கு தங்களுடைய தலைவிதியை தீர்மானிக்கின்ற உரிமை இருக்கிறது. அதுபோலத்தான் ஒரு இனத்துக்கு இருக்கிறது என்றால், இப்பொழுது கட்சிகள் தீர்மானித்து வைத்திருக்கிறார்கள். இதுக்கு சமஷ்டி, இதுக்கு கான்ஃபெடரேஷன், நிறைவேற்று இணைப்பாட்சி, இவ்வாறு. ஆகவே அதை தீர்மானிக்க வேண்டியவர்கள் தமிழ் மக்கள். இன்றைக்கு வட்டுக்கோட்டையிலே 1976 ஆண்டு மே மாதம் 14 தேதி எடுக்கப்பட்ட அந்த வட்டுக்கோட்டை தீர்மானம்தான் தமிழ் மக்களுடைய தேசிய இன பிரச்சினைக்கு ஒரு தனி ஆட்சியை, ஒரு தனி நாட்டை கோருகின்ற அந்த தீர்மானத்துக்கு 1977 ஆண்டு ஜூலை மாதம் 21ஆம் தேதி நடைபெற்ற பாராளுமன்ற பொதுத்திலே மிகப்பெரிய அளவிலே மக்கள் ஆதரவு கொடுத்திருந்தார்கள். 19 தமிழ் தொகுதிகளிலே 18 தமிழ் தொகுதிகளிலே வெற்றி பெற்றது மாத்திரமல்ல, கணிசமான ஆதரவை பெற்றிருந்தார்கள். அதன் மீது இப்பொழுது சமஸ்தி என்று மாற்றி வைத்திருக்கிறார்கள். இப்பொழுது நாங்கள் என்ன விடயத்தை கோரப்போகின்றோம் என்றால், அதை கோருவதற்கு ஒரு வாக்கெடுப்பு தேவை, பொது வாக்கெடுப்பு தேவை, பொதுமக்கள் வாக்கெடுப்பு தேவை, ரெஃபரண்டம் தேவை. அதை நடத்த வேண்டியது சர்வதேச சமூகம் தான். சர்வதேச சமூகத்தினுடைய ஏற்பாட்டை நடத்துவதற்கான கோரிக்கையை விட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. இது ரெஃபரண்டம் அல்ல. இங்கே நடப்பது போகின்ற 9வது ஜனாதிபதி தேர்தல் ஒரு பொதுமக்கள் வாக்கெடுப்பு அல்ல. பொதுமக்கள் அந்த வாக்கெடுப்பு, அந்த ஜனாதிபதி தேர்தலை பாவித்து ஒரு பொதுமக்கள் வாக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்று ஐக்கிய நாடுகள் சபையும் சர்வதேச சமூகத்தை நாங்கள் கேட்பது அதுதான் முக்கியம். அதிலே ஒரு சுதந்திர தமிழம் வேண்டுமா அல்லது வேறு என்ன வேண்டுமா, நீங்கள் சொல்வது போல சமஸ்தியை இலங்கை அரசாங்கம் வைக்க விரும்பினால் வைத்தால் அது தேவை என்பதை வாக்கெடுப்புக்கு விட்டு மக்கள் விரும்பியதை தீர்மானிக்கட்டும். மக்கள் சமஸ்தி தான் தேவை என்றால் நாங்கள் மறக்க முடியாது. ஆனால் வாக்கெடுப்பே இல்லாமல் ஒரு விடயத்தை மூடி மறைப்பது போன்ற நடவடிக்கைகளிலே இன்றைக்கு இலங்கை தமிழரசு கட்சி பகிரங்கமாக ஈடுபட்டிருக்கிறது. அதே போல தான் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி சுயநிர்ணய உரிமை என்று சுயநிர்ணய பரீட்சிப்பது என்றால் அது ஒரு பொதுமக்கள் வாக்கெடுப்பு. அதே நிலைமையிலே இவர்கள் ரெண்டு பேர் அப்படி என்றால் ஏனைய கட்சிகளும் இதே போல நழுவுவதற்கு, பொதுமக்கள் வாக்கெடுப்பு என்பதை இந்த கோரிக்கை இந்த தேர்தலில் வைப்பதற்கு, பொதுமக்கள் வாக்கெடுப்பாக இதை நடத்த வேண்டும் என்றல்ல, வாக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்ற கோரிக்கையை வைக்காமல் இந்த தமிழ் பொது வேட்பாளர் என்று நிறுத்துவதிலே அர்த்தமில்லை. ஆகவே அது இந்த தேர்தல் அறிக்கையிலே இடம்பெறாவிட்டால் இது மிக பாரதூரமான விடயமாக இருக்கும். உலகம் பூராம் இருக்கக்கூடிய எங்களுடைய தமிழர்கள், புலம்பெயர் தமிழர்கள் அந்த அவ்வாறு வாக்கெடுப்பு நடைபெற்றால் அந்தந்த நாடுகளிலே வாக்களிக்க முடியும். அவ்வாறான வாக்கெடுப்புகள் உலகின் பல நாடுகளிலே நடைபெற்றிருக்கின்றன. கொசோவாவிலே நடைபெற்றிருக்கிறது, தென் சூடானிலே நடைபெற்றிருக்கிறது, அதே போல் இந்தோனேஷியாவிலிருந்து பிரிந்த கிழக்கு தீமோரிலே நடைபெற்றிருக்கிறது. ஏன் இங்கிலாந்திலே இருக்கக்கூடிய அந்த அரசியலமைப்பிலே, ஒற்றையாட்சி எழுதப்படாத அரசியலமைப்புகளில் இருக்கக்கூடிய அந்த ஸ்காட்லாந்திலே கூட நடைபெற்றிருக்கிறது. ஸ்காட்லாந்து பிரிந்து போகவில்லை, சில நாடுகள் பிரிந்து போயிருக்கிறது. அவை ஒரு வாக்கெடுப்பை நடத்துவதற்கே
கேட்க வேண்டும் என்றதை கேட்காமல் ஒழித்து மறைத்து இந்த பொதுமக்கள் தமிழ் பொது வேட்பாளர் என்று நிறுத்தப்படுவாராக இருந்தால் நாங்கள் மிக கடுமையாக இதை ஆட்சேபிக்க வேண்டிய நிலைமை இருக்கும். அதை ஆட்சி இன்றைக்கு பார்த்தோமா இருந்தால் சிங்கள வேட்பாளர்கள் கலாநிதி விக்ரமகர்ணன் என்ற மறைந்தவர் பல தடவைகளிலே தமிழ் மக்கள் பிரிந்து போகிற உரிமையுடன் கூடிய சுயநிர்ணய உரிமை என்று கூறியவர் துரதிருஷ்டவசமாக இந்த ஜனாதிபதி தேர்தலில் உயிருடன் இல்லை, அவருடைய கட்சி போட்டியிடுகிறது. இதே போல் இன்னொரு தென்னிலங்கையிலே இருக்கக்கூடிய ஒரு முற்போக்குவாதியான திரு சிறுத்துங்க ஜெயசூர்யா அவர்கள் ஐக்கிய சோசலிச கட்சியைச் சேர்ந்தவர் அஞ்சாவது தடவையாக ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுகிறார். ஆனால் பல்லாயிரக்கணக்கான வாக்குகளை அவரால் பெற முடியாவிட்டாலும் கூட தமிழ் மக்கள் பிரிந்து போகிற உரிமையுடன் கூடிய சுயநிர்ணய உரிமை இருக்கின்றது என்பதை அழுத்தம் திருத்தமாக மும்மொழிகளிலே சொன்னவர். 2015 அவருக்கு நான் பகிரங்கமாக அவருக்கு தான் வாக்களிப்பேன் என்று அறிவித்துவிட்டு அவருடைய முச்சக்கர வண்டி ஆட்டோ சீனத்துக்கு நான் வாக்களித்திருந்தேன். இந்த தடவையும் அவர் அறிவித்திருக்கிறார். மாத்திரமல்ல அவர் சொல்லியிருக்கார் ஸ்காட்லாந்தில் இருக்கக்கூடியது போன்ற ஒரு முறையையும் இந்த மக்களுக்கு அந்த ஒரு சுயநிர்ணய உரிமையை அடக்கியிருக்கின்றது என்றால் அந்த அளவுக்காவது எங்களுக்கு சொல்வதற்கு திராணி இல்லை என்றால் முதுகலும் இல்லை என்றால் என்னது தமிழ் பொது வேட்பாளர் விட்டறிந்து விட்டு போக வேண்டியதால். ஆகவே இது பாரதூரமான விடயம். இது சம்பந்தமாக தேர்தல் அறிக்கை குழுவிலே எங்களுடைய கட்சி சார்பிலே நாங்கள் இறுக்கமான கோரிக்கையை வைப்போம். வைப்பதற்கு சாதகம் இருக்கிறது பாதகம் இருக்கிறது ஒழித்து விளையாடிக்கொண்டு வெளியாகியதன் பின்னர் என்ன செய்வதென்றால் அதுக்கு பின்னர் எங்களுடைய கட்சி நாங்கள் கூடிய முடிவை எடுப்போம். ஆகவே நாங்கள் மிக பணிவாக அன்பாக கேட்டுக்கொள்வதெல்லாம் சுய நிர்ணய உரிமை என்பது செல்ஃப் டிட்டர்மினேஷன் ரைட் டு செல்ஃப் டிட்டர்மினேஷன் அந்த இன மக்கள் தங்களுடைய தலைவிதியை தாங்களே தீர்மானிப்பது. அது என்னவாகவும் இருக்கட்டும், ஒரு நாட்டுக்களை வாழப்போகிறார்கள் என்று தீர்மானிக்கட்டும், பிரிந்து போகிறது என்பது அந்த மக்களுடைய விருப்பம். அவ்வாறொரு வாக்கெடுப்பு நடத்தாமல் அவர்கள் சார்பிலே நாங்கள் அது எந்த கோரிக்கையாவது சொல்வது தவறானது என்பதுதான் என்னுடைய எங்களுடைய கருத்து. ஆகவே அந்த வகையிலே தான் இந்த அவசரமான பத்திரிகையாளர் சந்திப்பின் மூலம் ஏதோ நாங்கள் பிரச்சனைகளை குழப்ப போகிறோன்றது அல்ல. இன்றைக்கு சிங்கள வேட்பாளர் ஒருவர் சுயநிர்ணய உரிமையை வைத்த அளவுக்கு கூட எங்களால் வைக்க செல்ல முடியாமல் இருக்கின்றது என்றால் யாரை ஆதரிக்க வேண்டிய என்ற நிலைமை வருகின்ற பொழுது அவரையும் நாங்கள் பரிசீலிக்க வேண்டிய கட்டம் பெறலாம். ஆகவே அது சம்பந்தமான முடிவை தேர்தல் அறிக்கையை எடுப்பதன் வரை தேர்தல் அறிக்கையை தயாரிப்பதற்குள்ளே நாங்கள் உயர்மட்டத்திலே போராடுவோம். தேர்தல் அறிக்கை வெளிவந்ததன் பின்னர் எங்களுடைய முடிவை நாங்கள் அறிவிப்போம். ஆகவே இது ஒரு எத்தனை லட்சம் வாக்குகள் கிடைக்க போகிறது அல்ல பிரச்சனை, 1 லட்சமா 2 லட்சமா இல்லை, இந்த கோரிக்கை சர்வதேசத்துக்கு போகிறதுதான் முக்கியம். நான் 2010 முதல் தடவையாக சுயேட்சையாக ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்ட பொழுது நான் வைத்த கோரிக்கை அமெரிக்கா வாஷிங்டனுக்கு இங்கே இருக்க தூதரத்தால் அனுப்பப்பட்டிருந்தது. கான்ஃபெடரேஷன் 2 பாராளுமன்றங்கள் சிங்களவர்களுக்கு ஒரு பாராளுமன்றம், தமிழர்களுக்கு ஒரு பாராளுமன்றம், ஆதிஉச்சபட்ச சுயாட்சியை ஒரு கோருகின்றார் சிவாஜிலிங்கம். இதைவிட முதலாவது ஒரு தனிநபராக சர்வதேச விசாரணையை கோருகிறார் என்ற விடயங்களெல்லாம் அங்கே குறிப்பிடப்பட்டிருந்தது. அது வெளியாகிய விக்கிலீக்ஸிலே 2200 விக்கிலீக்ஸ் அறிக்கைகளிலே அது ஒன்றாக வெளியாகி இருந்தபடியே எங்களுக்கு தெரிய வந்திருக்கு. ஆகவே நான் வைத்து 9000 வாக்கெடுத்த விடயத்திலே சர்வதேசம் இவ்வளோ அக்கறை காண சேர்த்த முடியுமாக இருந்தால் ஏன் இப்பொழுது இவ்வளவு பெரிய பரவலாக செய்கின்ற பொழுது செலுத்த மாட்டார்கள்? ஆகவே இதை கவனத்தை ஈர்க்கக்கூடிய விதத்திலே நாங்கள் சுய நிர்ணய உரிமைக்கான தீர்வு என்ன தெளிவு என்பதை தெரிவிக்கக்கூடிய விதத்திலே இந்த தேர்தல் அறிக்கை இடம்பெற வேண்டும் என்பதைத்தான் இந்த ஊடக வழியிலே நாங்கள் இந்த பொது கட்டமைப்பிலே இருக்கக்கூடிய தமிழ் பொது கட்டமைப்பிலே இருக்கக்கூடிய சிவில் அமைப்புகளையும் கட்சிகளையும் பார்த்து ஆதரவாளர்களையும் பார்த்து கேட்க விரும்புகிறோம். பிரச்சாரத்தையும் ஆரம்பித்து விட்டீர்கள், நாங்களும் ஆரம்பித்திலே பிரச்சாரத்திலே பங்கு பெற்றியிருக்கிறோம். தொடர்ந்து இழுபறிப்பட்டு கொண்டிருக்க முடியாது. 2-1 நாட்களில் இந்த வாரத்துக்குள்ளேயே தேர்தல் அறிக்கையை எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவை தேர்தல் விஞ்ஞாபனத்தை பூர்த்தி செய்து நாங்கள் வெளியிட்டு ஒற்றுமையாக இந்த தேர்தல் பணிகளை முன்னெடுத்து வடக்கு கிழக்கு மாத்திரமேல இலங்கை தீவு பூராகவும் இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் எங்களுக்கு வாக்களித்து, ஏன் தமிழ் மக்கள் அல்லாதவர்களும் வாக்களிக்க வேண்டாம் என்று நாங்கள் சொல்லவில்லை, வாக்களித்து இவ்வளவு பேர் ஒரு பொதுமக்கள் வாக்கெடுப்பை கோருகின்றார் என்பதை அகில உலகத்துக்கு சிங்கள ஆட்சியாளர்களுக்கும் தெரியப்படுத்த வேண்டும். இனிமேலும் இவர்களுடன் உள்நாட்டிலே பேசி
பிரச்சனை இல்லை, ஏமாற்றப்பட்டது போதும் என்ற நிலைப்பாட்டை தெரிவிப்பதற்காகவே இந்த அவசரமான ஊடக சந்திப்பை. பாராளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கன் சாணக்கியன் மட்டக்களப்பில் ஒரு கருத்தை தெரிவிக்கிறார். நேற்று இந்த பொது வேட்பாளர் என்றவருக்கு வேட்டவுடைய மன்றம் அதை சில பேர் தூக்கி கொண்டு தெரிவதாக ஒரு கருத்தை வெளியிட்டு அவர் தமிழரசு கட்சியுடைய பாராளுமன்ற உறுப்பினராக இந்த கருத்தை சொல்லியிருக்கிறார். தமிழக கட்சி சுதந்திரன்ற அவர் எடுபடிவால் அதுதான் சொல்லுவார். நாங்கள் கேட்க விரும்புகிறோம், அவரை காத்து கேட்குறேன். சுயநிர்ணய உரிமை என்றால் என்ன? எப்படி சுயநிர்ணய உரிமை பாவிக்கிறான்னு சொல்லுவாப்போம். காட்சி போட்டு பொது தமிழ் பொது வேட்பாளர் பற்றி கதை. சுயநிர்ணய உரிமை என்பது அந்த மக்கள் தங்களோட தலைவிதி எப்படி இருக்கணும்னு தீர்மானிக்கிறான், அந்த அதுதான் பொதுமக்கள் வாக்கெடுப்பு. அதுக்கு இங்கே அது இல்லாமல் வேறு எதுவும் அர்த்தம் இருக்க வேண்டிய சொல்லட்டும், நாங்கள் அதை கேட்குறோம். அதை விட சும்மா அப்படி தான் காட்சி கொண்டிருப்போம். அவருக்கு 60 கோடி கொடுத்துருக்கு, இப்படி எத்தனையோ எல்லாம் மேலாளர்களோடும் கீழாளர்களோடும் எல்லாம் நடத்தியும் நாசம் வருங்கோ. ஆனால் தமிழ் மக்களை பொறுத்தளவில் ஆரம்பிக்க போராட்டங்கள் ஆரம்பிக்க என்ன சொல்லப்பட்டது? இவரால் முடியாது. முப்படைகளையும் கொண்டு வந்து ஒரு நடைமுறை அரசாங்கத்தை கட்டி எழுப்பி இன்றைக்கு சர்வதேசத்தில் இன்றைக்கு கொண்டு வர்ற அளவுக்கு போராட்டம் வளர்ந்தது. அது முடியாண்டில்ல, ஆரம்பத்தில் இப்படி தான் சொல்லுவேன், இதெல்லாம் வராது, சரி வராது, இது நிற்கும் போகும். அது இதில் கோரிக்கை இன்றைக்கு உலகம் இன்றைக்கு எத்தனையோ நாட்டு பிரதமர்கள் இனப்படுகொலை சர்வதேச நீதி வேண்டும் என்ற வந்திருக்கார் என்றால், அமெரிக்க காங்கிரஸிலேயே ஒரு சுதந்திரத்துக்கான பொதுமக்கள் வாக்கெடுப்பு வர வேண்டும் என்ற 10 பேரோட ஒரு தீர்மானம் வந்திருக்கிறார் என்றால், அந்த தீர்மானம் நிறைவேறியிருந்த நிலைமைக்கு நாங்கள் அனுசரணையாக சாதகமாக செயற்பட வேண்டும். அதில் நாங்கள் சொல்ல இங்கே கண்டு வேண்டாம் வேண்டும் செஞ்சு போட்டு திருப்பியும் அடி வேண்டி கொண்டு ஓடி போய் என்ன நக்கரக்கா போய் நிற்கிறது. எங்களுக்கும் தேவை எது என்பதை நாங்கள் கேட்டால் தான் மற்றவர் உதவிக்கு வருவார்கள். அது ஒரு குடும்பங்கள்லேயும் ஒரு ஊர்லேயும் சரி ஒரு பிரச்சனைக்கு பொதுவானது. எங்களுக்கே அது வேண்டாம் வேண்டி இருந்தோட என்ன வேணும்? அப்போ 13-15 கிலோ போய் கொண்டு இருக்கோம், என்ன செய்ய புரியல? என்ன எல்லாம் அவரோட சேர்ந்து என்ன உறிஞ்சி விட்டுட்டு பயிலாட போயிடுமா? தமிழர் எல்லாரும் சேர்ந்து ஆ ஏமாறுறதுக்கு ஒரு அளவு இருக்கணும். அதை இது வேறு எப்போ புரிய போகிறார்கள்? இப்போ இன்றைக்கு 9வது 8வது தேர்தல், இனி என்ன சொல்லுறேன் பார்ப்போம். 21வது 22வது தேதிக்கு எந்த கட்சி என்று ஆதிக்கணும்னு சொல்லி போட்டு அதுக்கு பிறகு கதை விடுவினோம். இவன் சொல்கிறாள் கையை காட்டுறது வெள்ளி வேறு ஏதோ பேரோட பிறகு தெரிய வரும், 22வது எங்களுக்கு தெரிய வரும். எத்தனை நேரம் வந்து போனேன் ஆ? ஒரே ஒரு கதன் வண்டிகள் 2015 பறவை வச்சு, என்ன பறவை? அன்ன பறவை. அன்ன பட்சி 2010 வந்து ஓட்ட இன்றைக்கு சஸ்பென்ஸ் என்ன செய்கிறார்? அவர் ஓட்ட அடி வண்ண காரை கொண்டு தெரிகிறார், ஆள் இல்லையா? அவரை தான் நம்பி போட்டுகள் 2010. 15 அன்ன பட்சியை போட்டு வண்டுகள் ஏற்க வேண்ட வேண்டாம் வேண்டு பகிரங்கமாக சொன்னான். எங்களோட கூட்டத்தில், தமிழ் தேசிய கூட்டமைப்பில், அமெரிக்கா இந்தியா இந்த ஆதரவோட ஒரு தீர்மானத்தை கையெழுத்து போட்டு சொல்லி கேளுங்க கொண்டு முடியாண்டுகள் இன்றைக்கு நடந்த ஏமாற்றப்பட்டிருக்கேன். 2020 திருப்பி அன்னப்பட்சியை கொண்டு வந்தார் சஜித்துக்கிட்டால. இப்போ அன்னப்பட்சி இப்போ சாப்பாடு இல்லாமல் இருக்கவே தெரியல. அல்ல, அன்னப்பட்சிக்கும் குரங்கம்மா வந்துட்டு தெரியல. ஆ இப்போ வந்து வரு அவர் டெலிஃபோன் பண்ணி வாங்கி வர்றார். இவர் இங்கே ஐயா கேஸில் வர்றார். அவர் அண்ணாவட்டார்னா திசை ஏதோ கண்டுபிடிக்கிறார். எல்லாம் நாசம் வரத்து தமிழனை கெடுத்து போட்டு வந்து நிற்கிறான். எவர் வந்தாலும் தமிழ் பொது வேட்பாளரை நாங்கள் ஆதரிக்கின்றோம்ன்றது உலகத்தை காட்டுவதற்கு அது நல்ல விடயம் என்பதுதான் என்னுடைய கருத்து. அதை விட்டு சிங்கள வேட்பாளர் நல்லா இருக்கிறான். சிறுத்தவங்க ஜெயசூரியா இருக்கிறார், தமிழ் மக்களுடைய சுயநிர்ணய உரிமையை ஏற்றுக்கொண்டிருக்கார். ஸ்காட்லாந்தில் இருக்கக்கூடிய பிரித்தானியாவிற்கூட ஸ்காட்லாந்தில் இருக்கக்கூடிய சொல்கிறார் உச்சமச்சம். அவர்களவு சொல்கிறதுக்கு அளவுக்கு தமிழ் பொது வேட்பாளருக்கு பக்கு இல்லாமல் இருக்கிறன்றால் எங்களுக்கு வேதனையாக இருக்குது. சிங்களவருடைய எல்லாரையும் இப்படி சொல்லுவாங்க, சிறுத்தவங்க ஜெயசூரியா சிங்களவரா. தமிழில் மொழி சுதந்திர கீதம் பாடம்ன்ற அடிவண்ணார் கொழும்பில், இன்றைக்கும் அந்த கொள்கையை மாற்றல. அதே மாதிரி அமரர் விக்ரமாகரன் டாக்டரும் அதே மாதிரி தான். இப்படி ஒரு சிலர் இருக்கிறார் விரல் விட்டு எண்ணக்கூடியவர், முழு பேரும் அல்ல. அதை நாங்கள் பார்ப்போம். அவை இதை மக்கள் தெரிஞ்சு கொள்ளக்கூடிய விதத்தில் இந்த ஜனாதிபதியை பாவிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள். நன்றி. விஞ்ஞாபனத்தை பார்த்துட்டு தான் நாங்கள் இனி ஆதரவு கொடுத்ததா இல்லையான்னு சொல்லி யோசிப்போம். நீங்கள் சொல்கிறீங்க,
உண்மையில வந்து இந்த கொள்கை இல்லாம தான் இந்த பொது வேட்பாளர்கள் இடக்கம் காணப்படுறதா, என்ன முடிவு முன்வைக்க போறோம்ன்ற ஒரு தீர்மானம் இல்லாமத்தான்? இல்ல இல்ல, கொள்கை இருந்தது, தேசியம் தாயகம் சுயநிர்ணய உரிமை, அதை வியாக்கியானப்படுத்துறதுல இப்ப பிரச்சனை எழும்பி இருக்கு. வியாக்கியானப்படுத்துறதுக்கு நாங்கள் வேண்டிய சவால் விடுகிறோம். தமிழரசு கட்சியாக இருக்கட்டும், தமிழ் தேசிய மக்கள் முன்னணியாக இருக்கட்டும், சுயநிர்ணய உரிமையாண்டா எப்படி பிரயோகிக்க போகிறீர்கள்? அங்கே காட்டும் பாப்போம். ஒரு வாக்கெடுப்பு இல்லாமல் அந்த மக்களுக்கு என்ன விருப்பம்ன்றோ எப்படி அறிய போகிறீர்கள் சொல்லுங்க பாப்போம். நான் அரசியலை விட்டே போகிறோம், நாங்கள் சொல்லட்டும் பாப்போம். உலகத்தில் அதை நாங்கள் கேட்குறோம். நாங்கள் ஒன்றும் இதுக்குள்ள மூடி மறைச்சி வச்சுட்டு ஒன்றும் கேட்கல. அவர்கள் இன்றைக்கு வவுனியால் கொடுக்க போகிறாரா? எனக்கு அறிந்த அளவில் நாளைக்கு காலையில் திரு சுரேஷ் பிரபுஜன் வீட்டிலே தான் யாழ்ப்பாணத்தில் நடைபெற போகிறான். ஒரு செய்தி அறிஞ்சிருக்கு. உத்தியோகபூர்வம் எங்களுடைய தலைவர் திரு ஸ்ரீகாந்த் அவர்கள் சுயநலம் காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கார். நான் இப்போ மாலையில் அவரோட பேசுகின்ற பொழுது அவருக்கு ஏதாவது தகவல் தெரிவிக்கப்பட்டதா, அல்லது எங்களுடைய வேறு ஏதாவது, நானும் சுயநலம் சிகிச்சையில் இருந்தார் தான். அது எதோப்படி இருந்தாலும் இதில் டிடிஎன்ஏ ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி என்று அவர்கள் வேறு ஏதோ ஒரு முடிவு எடுத்து கொண்டு போகிறதுக்கு அப்படியொரு உழப்பளவு இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. ஆகவே இது ஏழு கட்சிகள், அதே போல் விக்னேஷ் சொன்னையாத தமிழ் மக்கள் கூட்டணி, அதேபோல் திரு ஐங்கரநேசன் தலைமையிலான தமிழ் தேசிய பசுமை இயக்கம் ஆகிய ஏழு கட்சிகளும், சிவில் அமைப்புகளும் சேர்ந்து நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு தீர்மானத்தை எடுக்க வேண்டும். இதிலே பிளவுபட்டு பிளவு உடையும் என்றெல்லாம் சொல்வதற்கு ஒன்றும் இல்லை. ஆகவே இதை அதன் பின்னர் அங்கே கேட்காமல் விட்டுவிட்டு சுயநிர்ணய உரிமை என்றால் என்னென்று கேட்க நாங்கள் தலையை சொறிஞ்சோடு இருக்க முடியாது. வெளிநாடுகளில் இருப்பவர்களை பார்த்து ஏமாற்றப்பட்டு முடிந்து இப்பொழுது இனிமேலும் ஏமாற முடியாது. நாங்கள் வந்துட்டோம், சுவரோட வந்தாச்சு. ஆகவே இன்றைக்கு உலகத்திலே கனடா நாட்டு பிரதமர் இனப்படுகொலை என்று சொல்லி இன்றைக்கு இவ்வளோ பெரிய சர்ச்சை எழுப்பி கொண்டிருக்கிறது. கனடா நாட்டினுடைய பிரதமர் எதிர்கட்சி தலைவர் சொல்லியிருக்கார், நான் ஆட்சிக்கு வந்தால் ஐசிஜே சர்வதேச நீதிக்கான நீதிமன்றத்திலும் ஐசிசிக்கு நான் இந்த பிரச்சனையை கொண்டு செல்வேன். இன்றைக்கு பிரித்தானியாவிலே நடைபெற்ற இன்றைக்கு தொழிற்கட்சி ஆட்சிக்கு வந்திருக்கிறது, அவர்களும் கணிசமான ஒரு நடவடிக்கைகள் எடுப்பதாக சொல்லியிருக்கார்கள். நாங்கள் இங்கிருந்து கேட்காவிட்டால், இது நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் வட்டுக்கோட்டை தீர்மானம், அதன் பின்னர் 2013 இந்த புள்ளி வாக்கால் முடிவடைந்ததன் பின்னர் தமிழ்நாடு சட்டமன்றம் ஒரு பொது வாக்கெடுப்பு என்ற ஒரு ஒருமனதான தீர்மானத்தை அமரர் ஜெயலலிதா அம்மையார் தலைமையிலே நிறைவேற்றியிருந்தது 2013. அதே போல் 2018 செப்டம்பர் மாதம் 11 வடக்கு மாகாண சபையிலே பொதுமக்கள் வாக்கெடுப்பு ஒன்று நடத்தப்பட வேண்டும் என்று தீர்மானிக்கப்பட்டிருக்கு. இந்த தீர்மானத்தை சுட்டிக்காட்டி அமெரிக்கா காங்கிரஸிலே 408 என்று அந்த ரெண்டு தீர்மானங்கள் முன்மொழியப்பட்டிருக்கிறது, வடக்கு மாகாண சபையிலே சொல்லப்பட்டதாக சொல்லி இப்பொழுதும் 1201 என்கின்ற ஒரு தீர்மானம் 10 செனட்டர்களால் முன்மொழியப்பட்டிருக்கிறது. ஒரு சுதந்திரத்துக்கான பொதுமக்கள் வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்று சர்வதேசம் இதை நோக்கி வந்து கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு குற்றவியல் நீதிமன்றத்துக்கு கொண்டு வந்தவர்கள், குற்றவியல் நீதிமன்றத்தில் என்ன நடக்கும்? சர்வதேச நீதி ஒன்றைக்கு காணாமல் போனவருடைய பிரச்சனைக்கு வருகின்ற பொழுது பரிகார நீதி என்று, அதாவது சொல்கிறது ஈடுசெய் நீதி என்று, ரெமெடியல் ஜஸ்டிஸ் என்றால் அந்த நாட்டிலே அங்கே ஒரு வாக்கெடுப்பு நடவர் 90 பின்னர் இதுதான் நடைமுறை. அதை நாங்கள் வேண்டாம் என்று சொல்லிவிட்டு என்ன செய்ய போகிறோம்? இவரிடம் போய் இந்த 13 மைனஸ் இவர் மஹிந்த ராஜபக்சனுடைய பையன் நாமல் ராஜபக்சே தான் ஒன்றும் செய்யப்பட மாட்டார். அப்போ ஒன்று அப்பறம் நாங்கள் கேட்கணும், 13+ என்ன அர்த்தம் என்று சொல்லுண்டு, ப்ளஸ் என்ற ஏமாத்தினாய், போர் நடந்து கொண்டிருந்த பொழுது முத்தவழியில் கொழும்பு காலிமுத்தடலில் வச்சொன்னாய், இந்தியா மாதிரி ஒரு முறையை கொடுக்க வேண்டும், ஆனந்தங்கரி ஆதரிக்கிறார் அது மாதிரி நான் கொடுக்க வேண்டும், தமிழர் அரசியலில் இருக்கிறார் டக்ளஸ் தேவானந்தா என்னுடைய அமைச்சரவை இருக்கிறார் இந்தியா மாதிரி முறையை கொடுப்போம் என்று. எங்கே ஏமாற்றுக்கள் போதும் காது பொத்தியாச்சு. ஆகவே நாங்கள் சுயநிர்ணய உரிமைக்கு என்ன வெளியாக்கியாரம் என்று சொல்லிட்டு பார்ப்போம். தமிழ் அரசியல்வாதிகள் அதை பிரயோகிக்குமாறு கேட்பதற்கு எங்களுக்கு முதுகெலும்பு இல்லை என்றால் இந்த அரசியலில் இருப்பதிலே பிரயோசனம் இல்லை. அதை கேட்க வேண்டும். இருக்கிற எலும்பு கூட்டு கூட நான் முதலும்பு கரட்டி போட்டு தான் இருக்கிற மாதிரி இல்லை. ஆகவே இதிலே இவருடைய முகம் பார்க்க முடியாது, தாட்சரியம் பார்க்க முடியாது. அங்கே வந்துட்டோம், பாதி வந்துட்டோம், காவாசி வந்துட்டோம் வேண்டும். இதை யோசித்து சரியான ஒரு முடிவு எடுப்பப்பட வேண்டும் என்பதுதான். இதில் இந்த குழப்பத்துக்கும் இடமில்லை. எல்லோரும் சேர்ந்து நாங்கள் இறுக்கமாக நின்றால் நாங்கள் பிரச்சாரத்திலே மிக எத்தனை 100,000 கிடைக்க போகிறோம் இல்லை பிரச்சனை, இது வெற்றி தோல்வியா இல்லை. இத்தனை 100,000 பேர் கேட்டுருக்கிறார்கள்.
அது இன்றைக்கு கேட்கப்படாது. இன்றைக்கு கூட தெரியும் இனப்படுகொலைன்னு சொல்வதை தமிழக கட்சி கேட்பதற்கே 2022 போச்சு. 1983 அண்ணன் இந்திரா காந்தி இந்திய பாராளுமன்றத்திலே ஒரு லோக்சபா ராஜ்யசபான்னு இருக்கிறது, மாநிலங்களவை மக்களவை, மாநிலங்களவையிலே ஆகஸ்ட் 16 1983 கூறியவர். அண்மையிலே அமித்ஷா உள்துறை அமைச்சர் ராமேஸ்வரத்திலே சொல்லியிருந்தார். இப்பொழுது கனடா நாட்டு பிரதமர் சொல்லியிருக்கார், கனடாவில் சர்ச்சை அடைந்திருக்கிறது. இனப்படுகொலை என்று சொன்னதற்கு என்ன பரிகார நீதி, ரெமெடியல் ஜஸ்டிஸ் என்ன, இடிசை நீதி என்ன? கிழக்கு தீமோரிலே, கொசோவாவிலே, மொண்டினிக்ரோவிலே, சூடான்லே, வேறு பல இடங்களிலே வாக்கெடுப்பு தான் நடைபெற்றிருக்குது. அதை விட்டுட்டு இந்த 13-14 இந்த திங்கர் தட்டி பெயிண்ட் செய்கிறதில்ல. இதை கேட்குவதற்கு கேட்டது பின்னர் நீங்கள் ஒன்றாக வாழப்போகிற ஒரு தீர்மானத்தை இட தமிழ் மக்கள் எடுக்கட்டும். அதில் நீங்களும் பிரச்சாரம் செய்யுங்கள், நாங்களும் பிரச்சாரம் செய்வோம், பார்ப்போம். மக்கள் விருப்பட்டு நாங்கள் விருப்பம், நாங்கள் சொல்ல முடியாது. மக்களுடைய பேரில் இது உங்கள் பேரில் எங்கள் சரிமன்றம் நடக்கிறது. அந்த காலத்தில் இலங்கை உயிரப்பு கூட்டத்தில் ஒரு நிகழ்ச்சி இருந்தது, நேர்கள் பேரை அனுப்புவார்கள், என்னென்ன இடத்தை சேர்ந்த, கோப்பாயை சேர்ந்த, அரியாலையை சேர்ந்த இன்னென்ன நேயர்களுக்காக இலங்கை உயிரிழப்பு கொடுத்தாலும் பாட்டை தெரிவு செய்யும். இது இப்போ நாங்கள் கட்சிகள் என்ன செய்கிறோம், உங்கள் பேரில் எங்கள் தெரிவென்று செய்கிறோம். அது பிள்ளை மக்களுக்கு என்ன தேவை என்பதை மக்கள் தீர்மானிக்கிறது தான் பொதுமக்கள் வாக்கெடுப்பு. எங்கே இல்லையென்று சொல்லட்டும் பார்ப்போம், அரசியலை விட்டே நாங்கள் போகிறோம், தவிர எங்களை கட்சியை கலைச்சிட்டு நாங்கள் போகிறோம். இதான் நான் சொல்லக்கூடிய ஜனாதிபதி வந்து பொதுக்கட்டமைப்பு உள்ளிட்டவர்களுக்கு அழைப்பு கொடுத்திருந்ததாகவும், அதற்குள்ள இந்த குறுகிய கால அழைப்பை நாங்கள் ஏற்றுக்கொண்டு ஜனாதிபதியை சந்திக்கப் போவதில்லை என்று சொல்லி பொதுக்கட்டமைப்பினுடைய சிவில் பிரதிநிதிகள் சிலர் செய்தி வெளியிட்டு தகவல்களை வெளியிட்டிருந்தாலும் கூட, அதற்கு அடுத்த நாளே ஜனாதிபதியை சந்திப்பதற்காக டெலோ பிளட் ஜனநாயக புலாளிகள் கட்சி உள்ளிட்ட கட்சிகள் போய்ச்சிருக்கு. இந்த இந்த பொதுக்கட்டமைப்புக்குள் இருக்கக்கூடிய இந்த முரண்பாடுகளோடு எப்படி ஜனாதிபதி தேர்தலை எதிர்கொள்ளப் போகிறீர்கள்? சிறு சிறு எங்கேயும் குடும்பம் வந்தால் எல்லா வீட்டுக்கு வீடு வாசற்படிதான் இந்த முரண்பாடுகள் பேசி தீர்க்கப்பட முடியும். தேர்தல் அறிக்கை தான் முக்கியம். அதன் பின்னர் தீர்மானத்துக்கு பின்னர் எடுத்து இன்னும் அது வரை நாங்கள் பேசக்கூடாது என்ற தீர்மானத்தை எடுத்து அதை யாரும் மீற மாட்டார்கள். கூப்பிட்டிருக்கார்கள், தாங்கள் பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய கட்சி என்ற இதில் போனதாக சொல்லியிருக்கார்கள். திருவிழா அமைப்புகள் போகவில்லை, அதில் அங்கே ஒன்றும் குடிமுழுக போகவில்லை, அவன் ஒன்றும் கொடுக்க போகிறதும் இல்லை. ஆகவே எதிர்காலத்திலே என்ன செய்ய வேண்டும் என்பதையும் இறுக்கமாக தேர்தல் அறிக்கைக்கு பின்னர் ஒரு நெறிமுறைகளை தீர்மானித்து கொண்டு பிரச்சார இயக்கத்தை முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. ஆகவே ஒரு கட்சிகளிலே எத்தனையோ கருத்து முரண்பாடுகள் இருக்கும், கருத்து வேறுபாடுகள் இருக்கும். அது இவ்வளவு இந்த பிரச்சனை என்று நின்ற இதில் இதோ இதை தூக்கி வைச்சு இருக்க தேவையில்லை. ஆகவே எதிர் முக்கியமாக தேர்தல் அறிக்கையை தான் பார்ப்பார்கள். எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோன்னு தான் முக்கியம். அதை முதல் சீராக வெளியில் விட்டுவிட்டு அதன்படி நாங்கள் கோரிக்கையை பிரச்சாரத்தை கொண்டு சென்று அது எத்தனை 100,000 வாக்கு கிடைக்கின்றது என்பதை வைத்து நாங்கள் சர்வதேசம் தீர்மானிக்கட்டும். கோரிக்கை இங்கிருந்து வராவிட்டால் அவர்கள் சொல்வார்கள், அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, 10 செனட்டர்களுக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது, 10 மக்களுக்காக பிரதிநிதிகளுக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. கிரவுண்டிலிருந்து பெருசாக வரவில்லை, அப்பொழுதுதான் அவர் சொல்லியிருக்கார்கள் வடக்கு மாகாண சபையிலிருந்து வந்ததை காட்டு கிரவுண்ட் தளத்திலிருந்து வந்திருக்கிறது. ஆகவே வடக்கு மாகாண சபையிலிருந்து வந்திருக்கிறது, அதே போல் இந்தியாவிலிருந்து வந்திருக்கிறது. இந்தியாவிலிருந்து கூட இப்போ அண்மையில் கூட கிட்டத்தட்ட 6 முன்னர் தமிழ்நாடு மக்களின் கூட்டு பிரகடனம் என்ற ஒன்று பல கட்சிகள் சேர்ந்து வெளியிட்டிருக்கிறார்கள். இதே கோரிக்கை தான் பொதுமக்கள் வாக்கெடுப்பு கோரிக்கை தான். ஆகவே பொதுமக்கள் வாக்கெடுப்பு கோரிக்கை பரவலாக வைக்கப்பட்டு வருகின்றது. அது ஈழத்திலிருந்து ஈழத்தமிழ் மக்கள் சார்பிலே வைக்கப்படுவதற்கான முழு முயற்சி தான் இது. இதே முறியடிப்பதற்கு இதுக்குள்ளேயே வாக்கெடுக்கக்கூடும். இந்த பொதுமக்கள் வாக்கெடுப்பு கட்சிக்குள்ளேயோ அதுக்குள்ளே இதுக்குள்ளேயோ அரங்கு ஊடுருவி அவைக்கு ஏதாவது தேவையில்லாமல் மண்டையை கழுவி பழுதாக்கலாம். அதையும் தாண்டி இதை நாங்கள் செல்ல வேண்டும் அப்படின்ட்டு அந்த காலத்தில் வட்டுக்கோட்டை தீர்மானத்திலே தனியில் தீர்மானம் எடுத்த பொழுது என்ன நடந்தது? ஏதோ பெருசாக ஏதோ நாடெல்லாம் எரிய போகின்றார்கள். இல்லை, அதனுடைய எதிரொலி தான் இன்றைக்கு எங்களை இன்றைக்கு இந்த பேச்சுவார்த்தை மேசையிலே உணர்ந்து வச்சிருக்கிறது. 1.5 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்களுடைய உயிர் தியாகமும், 50,000 மேற்பட்ட மாவீரர்களுடைய தியாகங்களும் இன்றைக்கு எங்களை ஒரு எங்களை நாங்களே ஆளக்கூடிய ஒரு தீர்வை வெகு விரைவிலே பெறக்கூடிய நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுருக்கிறது. போராடின வெற்றி பெற்றதாக சரித்திரம் இல்லை. ஆகவே இதெல்லாம் அந்த இதில் போனால் ஐயோ பிள்ளை பிரச்சனைன்றெல்லாம் எத்தனையோ பேர் பிள்ளைன்னு சொன்னவர்தான். சிறு பிள்ளை வேளாண்மை வீடு தந்து சேராது சொன்னவர். ஒரு குடும்பத்திலே 3, 4, 5 மாவீரர்களை கொடுத்து எங்கள் மக்கள் நடத்திய போராட்டத்தை
எதுவும் இல்லாமல் நாங்கள் விட முடியாது. அதற்கான ஒரு பலனை அடைந்தே தீர வேண்டும். தமிழ் மக்களுடைய தாகம், தமிழில் தாயகம் என்ற நிலைமையை அடைவதற்குத்தான் இந்த தமிழ் பொது வேட்பாளரை நாங்கள் பாவிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய உறுதியான கருத்து. தமிழரசு கட்சியாக ஜனாதிபதி தேர்தலில் போட்டிடுது, தமிழரசு கட்சியாக ஜனாதிபதி தேர்தலில் போட்டுடுது. இவர்கள் கையை காட்டுவர்களுக்கு வாக்களிக்கிறார்களா இல்லையா என்பதை பார்ப்போம். வடக்கு கிழக்கிலே இவர்கள் கைகாட்டுகின்ற கட்சிக்கு இவர்கள் கைகாட்டித்தான் இது கிடைக்கும் என்றுமே இல்லை. அதில் சிங்கள அவர்கள் இருக்கிறார்கள், முஸ்லீம்கள் இருக்கிறார்கள், அது வரட்டும், அதை பற்றிய பிரச்சனை இல்லை. முதுகெலும்பில்லாத தமிழரசு கட்சி சுய நிர்ணய உரிமை என்றால் என்ன என்பதை எங்கள் ஒரு சவாலுக்கு வரட்டும் பார்ப்போம். ஒரு பொதுமக்கள் வாக்கெடுப்பு இல்லாமல் சுய நிர்ணய உரிமையை அடைய முடியுமா என்று சொல்லிட்டு பார்ப்போம். நாங்களெல்லாம் அரசியலை விட்டே போகிறோம், முட்டுக்காலில் நின்றுட்டு வாங்க போகிறோம், முழு உடுப்பையும் காட்டி அறிஞ்சு விட்டு போகிறோம். சொல்கிறோம் நாங்கள், எங்கே சொல்லிட்டு பார்ப்போம். சுய நிர்ணய உரிமைன்றே வேண்டாம், இனிமேல் கதைக்கூடாது. நீங்கள் உங்களை ஒருதரம் கதைக்கூடாது. பொது வாக்கெடுப்புக்கு போகிறதுக்கு தயாரில்லாத ஆக்கட ஆரம் சுய நிர்ணய உரிமை, தேசியம் தாயகம் சுய நிர்ணய உரிமைன்ற நாடகத்தை அந்த வார்த்தையை இனி உச்சரிக்க வேண்டாம், பிரசரிக்க வேண்டாம் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். உங்களுக்கு ஆதரவு இருக்கலாம், அது வராது. நீங்கள் தான் பெரிய கட்சியாக இருக்கலாம், இருந்துட்டு போங்க, அதில் பிரச்சனை இல்லை. ஆனால் சுய நிர்ணய உரிமைக்கான விளக்கத்தை நீங்கள் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறீர்கள் என்பது தான் எங்களுடைய கருத்து. சரி, தான் பொது வேட்பாளராக நியமித்திருக்கிறது. அவருக்கு எதிராக ஒழுக்காட்டு நடவடிக்கைகள் எடுப்பதற்கான நடவடிக்கைகளை சுமந்திரன் அவர்கள் அறிவித்திருந்தார். ஆனால் அதே கட்சியில் இருக்கக்கூடிய சிவஞானம் சிறைதரன் அவருக்கு ஆதரவு வழங்குவதாக அண்மையில் தெரிவித்திருக்கிறார். இது எப்படி இருக்கிறது? அவருக்கு அந்த சுமந்திரனுடைய கருத்து தொடர்பாக எல்லாம் 21ஆம் தேதி முதல் தெரிஞ்சிடும். அவர் பொன்னாடபோத்தினார் வந்தார், வீட்டில் சொன்னார்ன்றா அதை மத்திய குழுவில் சொல்லி செவிக்கணும். வீட்டுக்கு வர்றது நான் வந்து வரவேற்றேன்னு சொல்லி போட்டு பேருந்து பேச வந்துட்டு அப்போ என்ன செய்ய போகிறார்? ஆ, அவர் திரு ஸ்ரீதரனுடைய கொள்கையை அறிவிப்பாரா? இல்லை, நாங்கள் பொது வேட்பாளருக்கு தான் நான் என்னுடைய வாக்கையாவது செலுத்துவேன் என்று இல்லை. கட்சிக்கு நாங்கள் அந்த தீர்மானத்தை கொண்டு வரக்கூடாது முடியுமா? அதை பொறுத்திருந்து பார்ப்போம். இதெல்லாம் இந்த கூத்தெல்லாம் ஒரு செப்டம்பர் மாதம் 15-16 தெரிய வரும். தெரு நாடகம் போட்டால் இல்லை, தெரு கூத்து நல்ல சுவாரஸ்யமாக இருக்கும். போடுற இல்லை, போடுறாங்களும் இல்லை, போட்டால் நல்ல சுவாரஸ்யமான இதெல்லாம் இருக்கும். ஐயா மேலே கூட்டிக் கொண்டு தூக்கி கொண்டது வர்றது மாதிரியும், ரணில் ஐயா ஒரு கோசி தூக்கி கொண்டு வர்ற மாதிரி, இங்கே சரித் ஐயாவை தூக்கி கொண்டு வர்ற மாதிரி, அங்கே வந்து நவரா ஐயாவை எல்லாரும் வந்து தூக்கி கொண்டு பயிலாக போட்டு கொண்டு இங்கே தமிழ் ஜாதி இன்றைக்கு நாதி அறுத்து போய் கிடக்கு. சரிதான், அப்படியே பார்ப்போம்.